ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி விலாக். பழமொழி என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக முக்கியமானது. அதை பராமரிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் பல மணி நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோம். தலைமுடியானது ஒருத்தருடைய அழகை நிர்ணயிக்க முக்கியமானது. ஒரு வகையில் நாமும் கவரிமானு போல தான். ஏன்னு கேட்குறீங்களா? பொதுவாக கவரிமா தான் உடம்புல இருந்து ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரை விடுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நாமும். சொத்து சொகம் பறிப்போவதை விட முடி பறிப்போவதையே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. முடி கொட்டுவதை பற்றியும் அதனை எப்படி தடுப்பது பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முடி கொட்டுதல் என்பது ஒரு இயல்பான நிகழ்ச்சி. பல பேருக்கு முடி கொட்டுதல் ஒரு இயல்பான நிகழ்ச்சின்னு தெரியாது. நம்ம என்ன செஞ்சாலும் முடி கொஞ்சமாக கொட்ட தான் செய்யும். ஆனால் அதிகமாக கொட்டுறதை நம்மளால் தடுக்க முடியும். இதை எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். இதுக்காக சந்தையில் கிடைக்கும் முடி கொட்டுதலை தடுக்கும் பொருட்களை பயன்படுத்துவதால் பக்க விளைவுகள் மட்டுமே ஏற்படும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எதையும் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்போ முடி கொட்டுவது நிற்கவே நிற்காது. இதற்கு ஒரே நிவாரணம் அன்றாட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை உபயோகிப்பது. இது போல இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் கவலை இல்லாமல் நம்ம தலைக்கு பயன்படுத்தி முடி கொட்டுதலை நம்ம சிறிது தடுக்கலாம். வழுக்கு விழுவதை தடுக்க ஒரே சிறந்த வழி இயற்கை வைத்தியமான பாட்டி வைத்தியத்தை மேற்கொள்வதே. முடி கொட்டுதலை தடுப்பதற்காகவும் முடியை வேகமாக நீளமாக வளர வைக்கிறதுக்காகவும் ஒரு ஹேர் மாஸ்க் பார்க்க போகிறோம். இதில் மூன்று முக்கியமான பொருட்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். மிக முக்கியமான பொருள் கறிவேப்பிலை. நாம் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கறிவேப்பிலை நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது. இது கண்டிப்பாக நம்முடைய முடியோட குரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இதில் அமினோ ஆசிட்ஸ் நிறைய காணப்படுறதுனால இது முடியை வலுவாக்கும். பீட்டா கரோட்டின் நிறைய இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணி முடியை ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் ஃபர்மினேட்டர் ரைஸ் வாட்டர், அதாவது அரிசி கழுவின தண்ணி. நாம் தினமும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியை ஒரு முறை டேப் வாட்டரில் அலசி அந்த அரிசியை ஒரு 2 hours அல்லது 4 hours ஊற வைக்கும் போது அந்த வாட்டர் ஃபர்மினேட் ஆகும். அந்த ஃபர்மினேட்டர் வாட்டரை தான் நாம் ஹேர் பேக்குக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபர்மினேட்டர் ரைஸ் வாட்டரை பயன்படுத்தும் பொழுது கீழே சிக்குகள் காணப்பட்டால் அதை நீக்கிடும். நம்ம தலைமுடியை ஸ்மூத்தாக ஷைனியாக மாற்றிடும். ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹேராக மாறிடும். நீளமாக முடி வளர்றதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாம் காலகாலமாக தலைமுடிக்கு பயன்படுத்தி வரும் மிக முக்கியமான பொருள் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். இது நல்ல கண்டிஷனரும் பயன்படுது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது. டேண்ட்ரஃபை நீக்கத்துக்கும் தேங்காய் எண்ணெய் பயன்படுது. உலக அளவில் கோகோனட் ஆயில் தலைமுடிக்காக மிக அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. தேங்காய் எண்ணெய் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது. பால்னஸை ப்ரிவெண்ட் பண்ணி கிரே ஹேரையும் ப்ரிவெண்ட் பண்ணுது. டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. ஹேர் லாஸும் இது ப்ரிவெண்ட் பண்ணும். ட்ரை ஹேரை ட்ரீட் பண்ண தேங்காய் எண்ணெய் ஒரு சிறந்த ஆப்ஷன். ஓவர் நைட் தேங்காய் எண்ணெயை நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தும் பொழுது ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆகும். ஹேர் க்ரோத் நல்லா பூஸ்ட் ஆகும். மாய்ச்சரைஸ்டாக இருக்கும். ட்ரை ஹேர் ஸ்மூத்தன் ஆகும். ஸ்பிளிட் அண்ட் டேண்ட்ரஃப் அதெல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம தலைமுடிய ஸ்மூத் அண்ட் சில்கியாக மாற்றக்கூடிய ஹேர் பேக்கை நம்ம தயாரிக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் தான் அந்த ஹேர் மிக்ஸை நான் தயாரிக்க போகிறேன். சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 4 hours ஊற வச்சுருக்கேன். அந்த ஊர்ன அந்த தண்ணி தான் ஃபர்மினேட்டட் ரைஸ் வாட்டர். இதை தான் அந்த ஹேர் பேக் பண்ண நான் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் பயன்படுத்த போகிறேன். கடையில் வைக்கக்கூடிய அந்த வித பேக்கை நான் பயன்படுத்த போகிறதில்ல. மூன்றாவதாக மிக முக்கியமான பொருள் கறிவேப்பிலை. நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய்கறிகள் வாங்க போனால் கண்டிப்பாக கறிவேப்பிலையை இனமாக கொடுப்பாங்க. அந்த கறிவேப்பிலையை பயன்படுத்தி நம்ம தலைக்கு ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா அதிகப்படியாக கறிவேப்பிலை கிடைக்கும் பொழுது நல்லா வாஷ் பண்ணி நல்ல உலர்த்தி அதை பொடி பண்ணி நம்ம தலைக்கு ஹேர் பேக்குக்காக பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ட்ரை கறிவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரை கறிவேப்பிலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அரைச்சி கொண்டு வர போகிறேன். இந்த பவுலில் ட்ரை கறிவேப்பிலையை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். ரொம்ப அதிகப்படியான தண்ணீர் விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை ஃபர்மினேட்டட் ரைஸ் வாட்டர் சேர்க்க போகிறோம். ஸோ குறைந்த அளவு தண்ணீர் விட்டு அந்த கறி பேஸ்ட்டு அந்த கறி லீவ்ஸ்லாம் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ நான் ஃபர்மினேட்டட் ரைஸ் வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 spoons வர அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஏன்னா 2 spoons கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 3 பொருட்களையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை தான் என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 30 minutes நல்லா சோக் பண்ணி ஊற வைக்கணும். ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறின உடனே நம்ம மைல்டு ஷாம்புவை பயன்படுத்தி நம்ம தலையை நல்லா அலசலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் கொஞ்சம் ஷாம்பு எடுத்திருக்கேன். பார்க்க குறைந்த அளவு ஷாம்பு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது போதுமான அளவு ஷாம்பு.
இந்த ஷாம்பு நம்ம டைரெக்டாக எப்பவுமே தலையில் ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணக்கூடாது, ஹை கெமிக்கலாக இருக்கும். அதனால் எப்பவுமே வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். ஸோ நான் தண்ணீர் விட்டுருக்கேன், தண்ணீர் விட்டு நல்லா கலந்து தலையில் அப்ளை பண்ண போகிறேன். அடுத்து கண்டிஷனர் பயன்படுத்த போகிறேன். ஏன்னா நம்ம ஷாம்பு பயன்படுத்தும் போது நம்ம தலையில் இருக்கிற இயற்கையான எண்ணெய் பசைகள்லாம் போயிடும். அதனால் நம்ம ஷாம்புவை வந்து அந்த முடியோடைய வேர்க்கால்களில் படும்பொழுது ஸ்பிரிட்டன்ஸ் நிறைய உருவாகும். அதை போக்குறதுக்காக கண்டிப்பாக கண்டிஷனர் பயன்படுத்தலாம். நான் டவ் கண்டிஷனர் பயன்படுத்துகிறேன். இப்போ தயாரித்த கறிவேப்பிலை ஹேர் மாஸ்க்கு இப்போ என்னுடைய முடியில் நான் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு மீடியம் லெவலில் ஹேர் இருக்குது, அதனால் நான் அதை ஒரு 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணி ஒரு கொண்டை போட்டுக்கிட்டேன். ஒரு பன் மாதிரி ஒன்று கொண்டை போட்டுக்கிறேன். ஹேர் மாஸ்க்கை உடனே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முழுசாக பயன்படுத்திக்கணும், அடுத்த வேலைக்கெல்லாம் வைக்கக்கூடாது. அதனால் புதுசாக இருக்கிற இதையும் என் தலையிலே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் நான் இதை தலையில் நல்லா ஊற வைக்க போகிறேன். 40 மினிட்ஸ் கழித்து தலையை நல்லா மைல்டு ஷாம்பு கொண்டு வாஷ் பண்ணி கண்டிஷனரும் பயன்படுத்தி ஹேரை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என் தலைமுடி ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்குது, என்னால் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள், இதோட பெனிஃபிட்ஸை அடையுங்க. நம்ம சேனலில் ஹேர் லாஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதை கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.